2021-22 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீது பொது விவாதம். மாண்புமிகு உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் மூவரையும் வணங்கி என்னுடைய இந்த கன்னிப்பேச்சை இந்த அவையிலே பதிவு செய்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ள உங்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர் தொடங்கி மாண்புமிகு அமைச்சர்கள், கழகத்தின் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், தோழமை கட்சியின் உறுப்பினர்கள், இந்த நேரத்தில் நமது கூட்டணியின் வெற்றிக்காக உழைத்த தோழமை கட்சியின் தலைவர்கள், நம்முடைய ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள், காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில தலைவர் திரு அண்ணன் கே.எஸ் அழகிரி அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் ரா முத்தரசன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் பெரியவர் கே.எம். காதர் மொய்தீன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் உட்பட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள் இந்த அவையை சிறப்புற வழிநடத்தி வருகிறீர்கள். எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் கடந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது உங்களுடைய வெற்றி என்பது தடுக்கப்பட்டது. சிலர் அதை திட்டமிட்டு சூழ்ச்சியால் அபகரித்து கொண்டனர். நீங்கள் நடத்திய சட்ட போராட்டங்களை இந்த நாடே அறியும். உயர்நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரை நீங்கள் நீதி கேட்டு போராடினீர்கள். இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு சாதாரணமானதல்ல. உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு மருந்தாக நீங்கள் பார்த்ததெல்லாம் வெறும் இயக்கப் பணிகள் தான். கழக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, கழகத்துக்காக விவாத மேடையில் பங்கேற்றது என்ற கொஞ்சமும் தோய்வின்றி உங்கள் மக்கள் பணியை நீங்கள் தொடர்ந்தீர்கள். அதன் பயனாக இன்று உங்களை ராதாபுரம் மக்கள் மிகப்பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல வைத்துள்ளனர். இந்த பெருமைமிகு அவையின் தலைவராக நீங்கள் பாரபட்சமின்றி செயல்படுகிறீர்கள். ஆகவேதான் நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி. அதேபோல் சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் அண்ணன் பிச்சாண்டி அண்ணன் அவர்களுக்கும், கழகத்துடைய சட்டப்பேரவை கொறடா அண்ணன் கோவி செழியன் அவர்களுக்கும், சட்டப்பேரவை செயலர் உள்ளிட்ட பேரவையின் அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நீதிக்கட்சி தலைவர்கள், அவர்கள் வழியில் வந்த பேரறிஞர் அண்ணா, முத்தமிழங்கிற கலைஞர் என நம் முன்னோடிகள் பலர் செயலாற்றிய 100 ஆண்டு கண்ட இந்த பேரவின் நானும் பங்காற்றவிருக்கிறேன் என்பதை நினைத்து பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறேன். அரசியலை அருகில் இருந்து கவனித்து சட்டப்பேரவையின் நடைமுறைகளை ஓரளவுக்கு அறிந்து வைத்திருந்தாலும் இதுநாள் வரை ஒரு பார்வையாளன மட்டுமே அவையை நான் கவனித்து வந்திருக்கிறேன். முதல் முறையாக ஒரு பங்கேற்பாளனாக உள்ளிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உற்று நோக்கும் வாய்ப்பை தற்போது பெற்றுள்ளேன். பேரவையின் உறுப்பினராக இன்னும் நெருங்கி வந்து பார்க்கும்பொழுதுதான் இதன் ஜனநாயக தன்மையையும் இதன் நடைமுறையையும் என்னை பொறுப்புமிக்கவனாகவும் மேலும் எளிமையானவனாக உணரச் செய்ய வகையிலும் இருக்கிறது. ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக். நான் திராவிட இனத்தைச் சேர்ந்தவன். இந்த குரல் எப்போதோ ஒலித்த குரல் அல்ல, எப்போதும் ஒலிக்கின்ற குரல், இப்போது என்னிடமிருந்து ஒலிக்கின்ற உரிமை குரல். திராவிடன் என்ற உணர்வை எங்களுக்கு ஊட்டிய தந்தை பெரியார் அந்த உணர்வை அரசியல் கொள்கையாக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறக்க முழங்கிய பேரறிஞர் அண்ணாவுடைய குரல் திராவிட இனத்தின் இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவராக விளங்கி இந்திய அரசியலுக்கே வழிகாட்டியாக விளங்கிய முத்தமிழர் கலைஞருடைய குரல். கலைஞரின் தோழராக அண்ணனாக இருந்து இன உணர்வையும் திராவிட இயக்க சிந்தனைகளையும் கடைக்கோடி கழக தொண்டர்கள் வரை சென்றடைய செய்த என்னுடைய பேராசிரியர் தாத்தா அவருடைய குரல். இன்னும் எண்ணற்ற திராவிட இயக்க தலைவர்களுக்கும் இந்த இயக்கத்தை கட்டி காக்கின்ற தொண்டர்களுக்கும் என் வணக்கம். தலைவருக்கு தலைவராய், தொண்டனுக்கு தொண்டனாய், மக்களில் ஒருவனாய், தமிழ்நாட்டை நோக்கி ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தையும் திரும்பி பார்க்க செய்திருக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தையும், சட்டமன்ற உறுப்பினராவதற்கு வாய்ப்பளித்து எனக்காக தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயக வழியில் மக்களை சந்தித்து மக்களுடைய வாக்கை பெற்று தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற தலைவர் அவர்கள் பொறுமை காத்தார்கள். அதேபோல் முத்தமிழர் கலைஞர் மறைந்த பொழுது
அண்ணா நினைவிடத்துக்கு அருகாமையில் தன்னுடைய நினைவிடமும் அமைய வேண்டும் என்ற கலைஞருடைய கடைசி ஆசையை நிறைவேற்ற விடாமல் கூட கடந்த அதிமுக அரசு முட்டுக்கட்டை போட்டது. அப்போதிருந்து அந்த அசாதாரண சூழ்நிலையில் அருகில் இருந்து பார்த்த லட்சக்கணக்கான தொண்டர்களில் நானும் ஒருவன். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அப்பொழுது ஒரு சிறு கண்ணாசை காட்டியிருந்தால் கூட அன்று நிலைமை வேறு மாதிரி அமைந்திருக்கும். ஆனால் நம் தலைவர் அவர்கள் பொறுப்புமிக்க அரசியல் தலைவராக சட்ட போராட்டம் நடத்தி முத்தமிழர் கலைஞருடைய கடைசி விருப்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்தை நிலைநாட்டினார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பொறுமையும் பொறுப்புணர்ச்சியும் உழைப்புமே அவரை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உழைப்பில் அவருடைய பொறுப்புணர்வில் வெறும் 1% பெற்றுவிட்டால் கூட போதும், நான் மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக உறுப்பினராகிடுவேன். நம் முதலமைச்சர் அவர்கள் கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, ஒட்டுமொத்த மாநிலத்துக்கே ஒரு பிரச்சனை என்றாலும் சரி, அதற்காக ஒரு குரல் கொடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வருகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், நாமக்கல்லைச் சேர்ந்த குழந்தை மித்ரா அறுவை சிகிச்சைக்கு ₹16 கோடி தேவை என்றதும் அதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லோரும் உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மருத்துவ சிகிச்சைக்கான GST தொகையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் பலரும் நிதியளித்ததாலும் GST ரத்து செய்யப்பட்டதாலும் தற்போது மித்ராவுக்கு அந்த மருந்து வழங்கப்பட்டு சிகிச்சை நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. முத்தமிழர் கலைஞர் அவருடைய காலத்திலிருந்து அன்பில் தர்மலிங்கம் தாத்தா, அன்பில் பொய்யாமணி மாமா அவருக்கு பிறகு இன்று என்னுடைய நண்பனாக தேர்தல் பணி கழக பணிகளில் என்னுடன் தோளோடு தோல் நிற்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக தொகுதியில் பணியாற்றிய தோழமை கட்சியை சேர்ந்தவர்களுக்கும், மாவட்ட கழக பொறுப்பாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களுக்கும், பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் காமராஜ், மதன்மோகன், வட்டக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழகத்தின் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மக்கள் பணியாற்றி என்னுடைய பணியை எளிமையாக்கி வைத்திருந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள், பெரியவர் ரகுமான் கான் அவர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் ஜெய அன்பழகன் அவர்கள் உள்ளிட்டவர்களையும் தருணத்தில் நான் நினைவு கொள்கிறேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் நான் வெறும் 4 நாட்கள் தான் பிரச்சாரம் செய்தேன். அப்படி இருந்தும் என் மீது முழு நம்பிக்கை வைத்து 69,385 வாக்குகள் வித்தியாசத்தில் வெல்ல வைத்த என் தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் தொகுதியில் எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமின்றி வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து உழைக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அறிவுறுத்தினார்கள். தேர்தல் வெற்றிக்கு பிறகு தொகுதி மக்கள் காட்டும் அன்பும் பாசமும் அவர்கள் ஒருவனாகவே என்னை மாற்றிவிட்டது. அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் வீட்டு பிள்ளையாகவே என்னிடம் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். நான் எப்பொழுதும் அவர்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். இந்த பேரவையில் இங்கு படமாக நிற்கும் நம் கலைஞர் அவர்கள் வழியில் அவர்களது மறு உருவமாக நம் முதலமைச்சர் அவர்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் காட்டிய வழியில் தான் நம் கழக தலைவர் அவர்கள் தலைமையிலான அரசு இந்த 100 நாட்களுக்குள்ளாகவே எண்ணற்ற சாதனைகளை செய்து முடித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத விஷயங்களையும் கூட செய்து காட்டியுள்ளார் நம்முடைய முதலமைச்சர். கொரோனா நிவாரண நிதியாக குடும்ப அட்டைக்கு ₹4,000 வழங்கும் திட்டம், ஆவின் பால் லிட்டருக்கு ₹3 குறைப்பு, மகளிருக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணத்திட்டம், மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுக்கும் இலவச பேருந்து பயணத்திட்டம், உலகின் தலைசிறந்த பொருளாதார நிபுணர்களை கொண்ட பொருளாதார ஆலோசனை குழு, மாநில வளர்ச்சிக் குழுவின் துணைத் தலைவராக பொருளாதார நிபுணர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் நியமனம், தனியார் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு இலவச சிகிச்சை திட்டம், உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் கண்காணிப்பிலேயே செயல்படுத்தியது, கொரோனா காலத்தில் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களை முன்கால பணியாளர்களாக அறிவித்தது, கொரோனாவில் பலியான மருத்துவத்துறையினர் குடும்பத்திற்கு தலா ₹25 லட்சம் நிவாரணம், அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 14 வகையான பொருட்கள் கொரோனா கால நிவாரணமாக வழங்கப்பட்டது, மருத்துவர் செவிலியர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை, டெல்டா விவசாயிகளுடைய குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 அன்று மேட்டூர் அணை திறப்பு. கடந்த சில ஆண்டுகளாக அதிமுக அரசே இந்த ஆண்டு ஜூன் 12 அன்று திறக்க வாய்ப்பில்லை என்று கையை விரித்த வரலாறுகள் பல உண்டு. ஆனால் நம்முடைய கழக அரசு டெல்டா விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணை இந்த ஆண்டு ஜூன் 12 தேதி அன்று உரிய தேதியில் திறக்கப்பட்டது. தென் சென்னைக்கென்று தனி உயர் சிறப்பு மருத்துவமனை அறிவிப்பு, மதுரையில் கலைஞர் நினைவு நூலகம், இலக்கிய மாமணி விருது, தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம், முத்தமிழர் கலைஞர் வளர்ந்த திருவாரூர் மாவட்டத்தில் உணவு தானிய சேமிப்பு கிடங்கு, COVID-19 தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு ₹5 லட்சம் வைப்பு நிதி மற்றும் அவருடைய படிப்பு செலவை அரசே முழுவதுமாக ஏற்கும் என்ற உத்தரவு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அத்தனையும் வாபஸ், கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த அப்பாவி மக்களுடைய குடும்பத்தாருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை, பத்திரிகையாளர்கள் மீது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட வழக்குகள் வாபஸ்,
விஷன் தமிழ்நாடு திட்டம் மூலம் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க ஏற்பாடு, முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற திட்டத்தின் மூலம் 28,664 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள், முக்கியமாக நாடெங்கும் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் வண்ணம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது. கோவில் சொத்துக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை. நம்முடைய பிள்ளைகளின் மருத்துவராகும் கனவை சிதைக்கும் நீட் தேர்வால் ஏற்படும் பாதிப்பை அறிய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் சிறப்பு கருத்து கேட்பு குழு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நாட்டிற்கே முன்மாதிரியாக பெட்ரோல் மீதான மாநில அரசின் வரி ₹3 குறைத்தது. தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றும் வகையில் 58 பயிற்சி பெற்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின வகுப்புகள் என அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம். இப்படி பல திட்டங்களை இந்த அரசு இந்த 100 நாட்களுக்குள்ளாகவே செயல்படுத்தி மாநிலத்தில் நீடித்த நிலைத்த வளர்ச்சிக்கு அடித்தளம் பெற்றுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள முதல் இ பட்ஜெட் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல உள்ளது. நம்முடைய கழக அரசு இந்த பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து ₹32,59,000 ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த கொரோனா காலத்தில் கற்றல் இழப்பை தவிர்க்கவும், இளம் வயதிலேயே மாணவர்களுக்கு கணினி திறனை அளிக்கவும் 1784 அரசு நடுநிலை பள்ளிகளில் ₹114.18 கோடி செலவில் உயர் ஆய்வகங்கள், 865 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 20.76 கோடி செலவில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைப்பது நம் மாணவ மாணவியரின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக அமையும். மேலும் இந்த அரசு தொலைநோக்கு மிக்க அரசு என்பதை உணர்த்துகிற வகையில் 2025 8 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அந்தந்த வகுப்பு அளவில் படிக்கவும் எழுதவும் அடிப்படை கணக்குகளை செய்யவும் முடியும் என்பதை உறுதி செய்ய 66.70 கோடி ரூபாய் செலவில் எண்ணும் எழுத்தும் இயக்கம் என்ற இயக்கம் தொடங்கப்படுவது போற்றத்தக்கது. மேலும் உயர்கல்வியை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு 10 புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. இதை ஏதோ பெயரளவுக்கு செய்கிறோம் என்றில்லாமல் அவற்றின் தரத்தை உறுதி செய்ய தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று குழுவின் தரநிலையை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்த அரசு மேற்கொள்ளும் என்பது இந்த அரசு எதையும் வெறும் எண்களாக மட்டுமல்ல செயலாக செய்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. இந்த கொரோனா காலத்தில் இணைய நோய்களுக்காக மருத்துவமனைகளுக்கு செல்வது என்பது ஒரு சவாலாக உள்ளது. இதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டே சுட்டிக்காட்டினார்கள். இந்த சூழலில் அனைத்து மக்களையும் மனதில் வைத்து மக்களை தேடி மருத்துவம் எனும் மகத்தான திட்டத்தை 257.16 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவர்கள் செவிலியர்கள் வீட்டுக்கே சென்று மருத்துவம் அளிப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் சுகாதார கட்டமைப்பு இன்னும் வலுவாகி மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் முன்மாதிரியாக திகழும். விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க முத்தவழங்கர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்த 108 ஆம்புலன்ஸ் சேவையை இன்னும் அதிகப்படுத்தும் வகையில் 1,303 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூடுதலாக இயக்கப்படும் என்ற அறிவிப்பு மக்கள் நலன் மீது கழக அரசு கொண்டுள்ள அக்கறைக்கு சாட்சியாகும். இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது மிகப்பெரிய விஷயமாக உள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உறுதி செய்ய திறன் பயிற்சி என்பது அவசியமானது என்பதன் அடிப்படையில் கழக அரசு ₹60 கோடி செலவில் 15 அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க உள்ளது வரவேற்கத்தக்கது. கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கே பெருநிறுவனங்கள் அஞ்சின. ஏனென்றால் அந்த அளவுக்கு லஞ்சமும் கமிஷனும் தலைவிரித்து ஆடியது. இங்கு லஞ்சம் கொடுத்த காரணத்தினால் ஒரு பெரிய நிறுவனம் அமெரிக்காவில் அபராதம் கட்டிய நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது. ஆனால் நமது அரசு முறைகேடுகள் ஏதுமின்றி புதிய தொழில் தொடங்க ஏதுவாக ஒற்றை சாளர முறையை பின்பற்ற உள்ளது. முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சென்னையில் 2000வது ஆண்டில் டைடல் பூங்கா அமைத்தார். இந்நிலையில் நம்முடைய அரசு நிலை 1 மற்றும் நிலை 2 ஆகிய நகரங்களில் மீண்டும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை அமைக்க உள்ளது. இதன் மூலம் கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் அவரவர்களுக்கு அருகாமையில் உள்ள நகரங்களில் வேலைவாய்ப்பு பெறுகிற வாய்ப்பை பெறுவர். மேலும் வேலைவாய்ப்பு என்பது ஒற்றை நகரத்தில் குவியாமல் மாநிலமெங்கும் பரவலாக்க செய்யப்பட வேண்டும் என்பது வரவேற்கத்தக்கது. கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகரை மேம்படுத்த வேண்டும் என்ற எந்த திட்டமும் அவர்கள் செயல்படுத்தவில்லை. இந்த சூழலில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்தபொழுது அறிமுகப்படுத்திய சிங்கார சென்னை திட்டம் இப்பொழுது சிங்கார சென்னை 2.0 திட்டம் செயல்படுத்த உள்ளது. சென்னையை இது மிகவும் எழுமிகு மாநகரமாக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது மட்டுமின்றி தமிழ்நாடு சட்டப்பேரவை வரலாற்றில் முதன்முறையாக வேளாண் துறைக்கென்று தனி நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். அதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு அறிவிப்பும் திட்டமும் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளிப்பதாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் விவசாய இயக்கத்துக்கும் நம் கழக அரசுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது
முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சிறப்பான திட்டம். இந்நிலையில் அந்த திட்டம் இன்னும் ஆற்றலுடன் தொடர ஏதுவாக வேளாண் பட்ஜெட்டில் ₹4,508.2 crore செலவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரும்புக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கரும்பு விவசாயிகள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் நிலையில் அவருடைய கோரிக்கையை ஏற்கும் வண்ணம் கழக அரசு கரும்பு கொள்முதல் விலையை ₹2,900 உயர்த்தி வழங்க உள்ளது. வரவேற்கத்தக்கது. பனை என்பது நம் பண்பாட்டில் பிரிக்க முடியாத ஒன்று. அந்த வகையில் பனை தொழிலை ஊக்குவிக்க ஏதுவாக பனை வெள்ளத்தை அரசு நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கதாகும். மேலும் பலைமரங்களை பாதுகாக்கும் திட்டம் கொண்டு வரப்படும் என்பதும் பனை சார்ந்த தொழில்களை மேலும் ஊக்கப்படுத்தும். காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு வரும் இன்றைய சூழலில் மண்ணோடு இணைந்த இயற்கை விவசாயத்தை மீட்டெடுப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதற்காக நம்மாழ்வார் பெயரில் இயற்கை ஆராய்ச்சி மையத்தை தொடங்க உள்ளதை வரவேற்கிறேன். அதேபோல் நம்முடைய பாரம்பரிய நெல் விதைகளை காப்பாற்ற வேண்டிய தேவையும் இந்த சூழலில் உள்ளதை நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது. அதன் பேரில் தான் தன் வாழ்நாளில் பாரம்பரிய நெல் விதைகளை பெருக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் அர்ப்பணித்த மறைந்த திரு நெல் ஜெயராமன் அவர்களுடைய பெயரில் பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாக்கும் இயக்கம் தொடங்கப்பட உள்ளது. இப்படி விவசாயத்தை லாபகரமான தொழிலாக்கவும் இளைஞர்களும் அடுத்த தலைமுறையினரும் விவசாயத்தை நோக்கி வரவும் தேவையான அறிவிப்புகள் வேளாண் நிதி அறிக்கையில் இடம்பெற்றிருந்து வரவேற்கத்தக்கது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது என்னிடம் சொல்லப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், திமுக கழக ஆட்சியில் தகுதியான பயனாளிகளை அடையாளம் கண்டு முறையாக வழங்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை அதிமுக ஆட்சியில் பலருக்கு நீக்கப்பட்டுள்ளது என்பதுதான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வீடிருந்தும் வருவாயின்றி பிள்ளைகளிருந்தும் கைவிடப்பட்ட நிலையில் தவிக்கும் முதியோர்களுக்கு மீண்டும் முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனைகள் ஒன்றாக இருப்பது நீட் தேர்வு. தங்க அனிதாவில் தொடங்கி மாணவ மாணவிகள் நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்டனர். அவர்களுடைய பெயரை இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். தங்க அனிதாவில் தொடங்கி செஞ்சி பிரதீபா, ஏஞ்சலினா ஸ்ருதி, திருச்சி சுபஸ்ரீ, அரியலூரை சேர்ந்த விக்னேஷ், கோவை சுபஸ்ரீ, திருச்செங்கோடு மோதிலால், தர்மபுரி ஆதித்யா, மதுரை ஜோதிஸ்ரீ துர்கா, தேனி ரித்துஸ்ரீ, பட்டுக்கோட்டை வைசியா, பெரம்பலூர் கீர்த்தனா, நெல்லை தனலட்சுமி, விழுப்புரம் மோனிஷா என 14 மாணவர்கள் நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி உயிரிழந்த தங்க அனிதா, ஆதித்யா, விக்னேஷ், மோதிலால், ஜோதிஸ்ரீ துர்கா ஆகியோர் வீடுகளுக்கு நானே நேரில் சென்று அந்த மாணவ மாணவியருடைய பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தேன். பிள்ளைகளை பறி கொடுத்த பெற்றோர்கள் என்னிடம் சொன்ன ஒரே வார்த்தை நீட் தேர்வு வேண்டாம் என்ற அந்த வார்த்தை தான். முத்தமிழர் கலைஞர் ஆட்சி காலம் வரை வராத நீட், மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியின் போது வராத நீட் தேர்வு கடந்த ஆட்சியில்தான் திணிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆரம்பம் முதலே நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தினார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் நம் கழகத் தலைவர் அவர்கள் அறிவுரைப்படி கழக இளைஞரணியின் சார்பாக நானும் மாணவரணியின் சார்பாக அதன் செயலாளர் அண்ணன் எழிலரசன் அவர்களும் பல்வேறு போராட்டங்களை முன்னின்று நடத்தினோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் நீட் வேண்டாம் என்பதுதான். மக்களின் இந்த உணர்வை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் நீட் தேர்வு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம் கழகத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி தந்திருந்தார்கள். தற்போது இதை மையப்படுத்தி ஆட்சி அமைந்து 100 ஆகிவிட்டனவே, உங்கள் வாக்குறுதி என்ன ஆகிவிட்டது என்று எதிர்கட்சிகள் கேட்கின்றனர். எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் இதே கேள்வியை எழுப்புகின்றனர். இதற்கு நான் பதிலளிக்க விரும்புகிறேன். கடந்த அதிமுக அரசு நீட் தேர்வை தடுத்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. கடந்த ஆட்சி காலத்தில் நிர்வாக செய்து கேட்டால் அரசு என்று ஒன்று இயங்குகிறதா இல்லையா என்றே தெரியாத நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் போராட வலுவற்று சோர்வடைந்திருந்தனர். ஒட்டுமொத்த மாநிலமே மந்த நிலையில் இருந்தது. இதை பயன்படுத்தி கடந்த ஆட்சியாளர்கள் இன்னும் பல்வேறு முறைகேடான செயல்களில் ஈடுபட்டனர். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் நீட் ஒழிப்பின் முதல் படியாக மாண்புமிகு ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்கள் தலைமையில் கருத்து கேட்பு குழு ஒன்றை நியமித்து அந்த குழு தமிழ்நாட்டு மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளது. இப்படி பணிகள் சென்று கொண்டிருக்கும் பொழுதே நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யவில்லை என்ற கேள்விகள் வருகின்றன. நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பையும் பாதிக்கின்றது. இதில் கட்சி பேதமெல்லாம் எதுவும் கிடையாது. நீட்டால் நம்முடைய திமுக கழகத்துக்காரர் வீட்டுகள் பிள்ளை மட்டுமல்ல, அதிமுக, பாமக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஏன் பாஜகவினர் வீட்டு பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றனர். கட்சி சாராத நடுநிலையாளர்களின் வீட்டு பிள்ளைகளும் பாதிக்கப்படுகின்றன. எனவே
நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான பணிகளை தயவு செய்து மேற்கொள்ள வேண்டும். நீட் தேர்வு ரத்து என்பதை ஓர் இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டது போல மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், அதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பெயரை சொல்லித்தான், அதாவது கலைஞர் தொலைக்காட்சி கொடுத்தார், கலைஞர் டிவி கலைஞர் தொலைக்காட்சின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் இலவச பேருந்து பயணம் அறிவித்த பிறகு நகர பேருந்தை அனைவரும் தலைவருடைய பெயரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னே கூப்பிடுறாங்க. அதை பற்றி எல்லாம் இங்கே யாரும் பேசவில்லை. அதேபோல் பெட்ரோல் விலையை குறைத்தது உள்ளிட்ட நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் பேசாதவர்கள் நீட்டை மட்டும் குறிவைப்பது ஏன்? நீட் தேர்வு தவறானது என்பதை உணர்ந்துள்ள பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவற்றின் உரிமையாளர்களும் நீட்டுக்கு எதிரான தங்களுடைய குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதனை எனது அரசு என்று சொல்லவில்லை, மாறாக நமது அரசு என்று சொல்லியுள்ளார்கள். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நீட் தேர்வை ஒழிக்க குரல் கொடுப்போம் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் உங்கள் வாயிலாக முதலமைச்சர் அவர்களுக்கு இரண்டு கோரிக்கைகள் முன்வைக்க விரும்புகிறேன். முதல் கோரிக்கை, நீட் ஒழிப்பு போராளி தங்க அனிதாவின் பெயரை அரியலூரில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சூட்ட வேண்டும் என்று தங்கை அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தார் என்னுடன் வலியுறுத்தி வருகிறார்கள். அப்படி அனிதாவின் பெயரை சூட்ட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் கூட. இந்த கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்புகிறேன். இரண்டாவது கோரிக்கை, நம்முடைய அரசு அமைந்ததும் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது கடந்த அதிமுக அரசு போட்டிருந்த அத்தனை பொய் வழக்குகளையும் வாபஸ் பெறப்பட்டுள்ளன. அதே போல நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாணவர்கள் போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் மீது கடந்த அதிமுக ஆட்சியில் பதியப்பட்ட அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த அதிமுக அரசு ஒரு புறம் மாநிலத்தை சீரழித்தது என்றால் இன்னொரு புறம் ஒன்றிய அரசும் தமிழ்நாட்டை வஞ்சித்தது. 2014 மற்றும் 2019 மக்களவைத் தேர்தல்களில் பாஜக அசுர பலத்துடன், அதாவது மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தது. அப்படி என்றால் அந்த அரசு எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்க வேண்டும்? ஆனால் அப்படி நடக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் நம் அனைவருடைய பதிலும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பறிபோனது. இன்று வரை அது சரியாகவில்லை. ஜிஎஸ்டியை அமல்படுத்தியதால் நாட்டின் பொருளாதாரம் அதல பாராத்தில் விழுந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 15,475 கோடி அளவு ஜிஎஸ்டி பாக்கி ஒன்றிய அரசிடமிருந்து வரவேண்டியுள்ளது. இது இப்படி என்றால் மாநிலத்துக்கு பல ஆண்டுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் ஒற்றை செங்கல் நட்டு வைத்ததோடு அப்படியே உள்ளது. இதனை பிரச்சாரத்தின் போது நான் சுட்டிக்காட்டி பேசினது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை தமிழ்நாட்டின் சாமானிய மக்களுக்கும் புரிந்திருக்கிறது. இன்று அதனால்தான் திருச்சியில் உள்ள ஒரு செங்கல் சூளை ஒன்றுக்கு எய்ம்ஸ் பிரிக்ஸ் என்றே பெயரிட்டுள்ளனர். எய்ம்ஸ் பிரச்சனை இங்கு மட்டும் இல்லை, நாடு முழுவதும் இருக்கிறது என்பதற்கு பீகாரில் ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. நான் எப்படி பிரச்சாரத்தின் பொழுது எய்ம்ஸ் மதுரைக்கு வரவில்லை என்பதை சுட்டிக்காட்ட ஒற்றை செங்கலை காட்டினோ, அதே போல பீகாரிலும் அங்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸை கட்டக்கோரி செங்கலை காட்டி பீகார் பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கொரோனா அறிவியல் பூர்வமாக கட்டுப்படுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்காமல் கையை தட்டுங்கள், மணியடிங்கள், விளக்கேத்துங்கள் என மூட நம்பிக்கை வழியை அணுகியதன் காரணத்தால் தான் கொரோனா பேரழிவு ஏற்பட்டது. ஒன்றிய அரசு எதை சொன்னாலும் அதை அப்படியே பின்பற்றும் அடிமை அதிமுகவினர் மணியடித்து விளக்கு ஏற்றி கை தட்டியதின் விளைவே தமிழ்நாட்டில் கொரோனா கட்டுக்குள் வராமல் போனதற்கு காரணமாக அமைந்தது. அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பாரம்பரிய மிக்க நிறுவனங்கள் அனைத்தும் தனியாருக்கு தாரை வார்ப்பது தொடர்கிறது. விமான நிலையம், ரயில்வே, பெட்ரோலியம், ஏன் இராணுவத்தில் கூட தனியார் முதலீடுகளும் தனியார் மயமும் தொடர்கின்றன. விமான நிலையம், ரயில் சேவை எல்லாம் தனியார் வசம் உள்ளது போல ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சி வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த நகைச்சுவை காட்சி இன்று நம் கண்முன்னே ஒன்றிய அரசு நடத்தி காட்டி கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இவ்வாறு செயல்பட்டதால் ஏற்பட்ட இழப்புகள் ஏராளம். குறிப்பாக கொரோனா நேரத்தில் மருத்துவர்களின் மரணத்தை கூட கடந்த அதிமுக அரசு மறைத்தது. எனக்கு கிடைத்த தகவலின்படி தமிழ்நாட்டில் 43 மருத்துவர்கள் கொரோனா நோயால் மறைந்தார்கள் என்று கடந்த 3/8/2020 அன்று நான் கூறியிருந்தேன். ஆனால் அதை ஏற்காத அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நான் வதந்தி பரப்புவதாகவும் என் மீது வழக்கு தொடரப்போவதாகவும் கூறினார்கள். ஆனால் கடைசி வரை எந்த வழக்கும் தொடரவே இல்லை. மேலும் நான் சொன்ன தகவல் உண்மை என்று இந்திய மருத்துவ கூட்டமைப்பும் அறிவித்தது. அதற்கு பிறகு அப்போதைய அமைச்சர் அமைதியாகிவிட்டார். கொரோனாவில் உயிரிழந்த மருத்துவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதை தவிர்ப்பதற்காகவே அப்போதைய அரசு அப்படி செய்ததாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டினர். ஆனால் தற்போது அமைந்துள்ள கழக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொரோனாவில் பலியான மருத்துவர்கள் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 25 லட்சம் நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள்.
அது மட்டுமல்லாமல் கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிற விதமாக கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்ற அறைக்கே இந்தியாவிலே முதல் முதலமைச்சராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பிபிஐ கிட் அணிந்து உள்ளே சென்றார்கள். குளறுபடிகளால் மாநிலத்தின் நிதிநிலை எந்த அளவில் சீர்குலைத்துள்ளது என்பதை மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறது. ஒன்றிய அரசின் மீது எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது. அவர்கள் நல்லது செய்தால் ஏற்கவும் பாராட்டவும் நாங்கள் தயாராக உள்ளோம். ஆனால் தவறிழைக்கும் பட்சத்தில் முன்பை விட இன்னும் வேகமாக அதனை சுட்டிக்காட்டுவோம், விமர்சிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை கண்ணியமாகத்தான் நடந்து கொள்ள சொல்லியிருக்கலாக தவிர அடிமையாக இருக்க சொல்லவில்லை என்பதையும் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கொரோனா இரண்டாவது அலையை கடந்துவிட்டோம், மூன்றாவது அலை எழுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இன்று வரை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசுவனன் அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 2,70,30,337 கோவிட் தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு. அதில் சென்னை மாநகராட்சியில் மட்டும் 44,51,728 தடுப்பூசி போட்டிருக்காங்க. இதில் என்னுடைய தொகுதி சேப்பாக திருவள்ளிக்கொண்டி தொகுதியில் முதல் டோஸ் 85,108 தடுப்பூசியும் ரெண்டாவது டோஸ் 32,394 தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கிறது. இதற்கு எனக்கு முழுதுமாக ஒத்துழைத்த செயல்படுத்திக் கொள்ள அண்ணன் மாசுவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒன்றிய அரசிடம் போராடிதான் நம்முடைய தடுப்பூசிகளை பெற்று மக்களுக்கு தடுப்பூசியிடும் பணிகளை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்றுகின்றன. இன்னொரு அலை நிச்சயம் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசிட்டுக் கொள்ள வேண்டும். முக்கியமாக முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி கடைபிடித்தல், கிருமிநாசினி சோப்பின் மூலம் கையை சுத்தப்படுத்துதல் போன்ற அரசு காட்டிய வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும். அனைவரும் பொறுப்புடன் செயல்பட்டு மூன்றாவது அலையை தடுப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 100 நாட்களாக எனது தொகுதியில் பல்வேறு இடங்களில் நான் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளேன். தொகுதி மக்களின் கருத்துக்களை அறிந்தோம். அதன் அடிப்படையில் தொகுதியில் உள்ள பிரதான கோரிக்கைகள் ஒரு சிலவற்றை இங்கே இந்த மாமன்றத்தின் முன்னே வைக்கின்றேன். எனது தொகுதியில் உள்ள கொய்யாத்தோப்பு, காக்ஸ் காலனி, நாவலர் நெடுஞ்செழியன் நகர், சிந்தாதிரிப்பேட்டை ஆகிய 4 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் பழமையானதை விட்டதாக காரணத்தால் அவற்றிற்கு பதிலாக புதிய குடியிருப்புகளை கட்டித்தர வேண்டும் என்ற தொகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அக்கோரிக்கைகளை மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்றோம். தற்பொழுது 4 இடங்களிலும் புதிய குடியிருப்புகள் கட்டுவதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பணிகளை ஒருங்கிணைக்கும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் தொகுதி மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த 4 குடிசை மாற்று குடியிருப்பு வீடுகளுக்கும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பெயர்களை சூட்ட வேண்டும் என்றும் மேலும் நம்முடைய இந்த 4 தலைவர்களின் பொதுவாழ்வை விளக்கும் வண்ணம் அந்த குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் உங்கள் வாயிலாக மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர்களும் கேட்டுக்கொள்கிறேன். தொகுதியில் மாட்டாங்குப்பம் பகுதியில் சில மின்மீட்டர்களில் 800 மேற்பட்ட குடும்பங்கள் மின் இணைப்பு இல்லாமல் இருந்தனர். 40 போராட்டம். கழக அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மேற்சொன்ன வீடுகளுக்கு தனித்தனி மின் இணைப்பு வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தொகுதியில் அயோத்தி குப்பம், நடுக்குப்பம், மாட்டாங்குப்பம் போன்ற பின்தங்கிய பகுதிகள் உள்ளன. இந்த பகுதியில் உள்ள பெண்கள் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் பெண்களுக்காக பெண்களே இயக்கும் பிரத்யேக கூட்டுறவு கடன் சங்கங்களை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கையை உங்கள் வாயிலாக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்களும் கேட்டுக்கொள்கிறேன். ஆசியாவிலே மிக நீளமான மெரினா கடற்கரையின் ஒரு பகுதி எனது தொகுதியில் உள்ளது. சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் மெரினா கடற்கரையை தூய்மைப்படுத்தி மேலும் அழகுபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் தொகுதியில் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை பள்ளிகள், அரசு பள்ளிகள் பல உள்ளன. அவற்றில் பல பள்ளிகளின் கட்டிடங்கள் பழுதடைந்துள்ளன. அவற்றை சீரமைத்து தருமாறு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். என் தொகுதியில் உள்ள கழிவுநீர் குழாய்கள் 70 முன்பு அப்போதிருந்த மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு அமைக்கப்பட்டவை. அதனால் அடிக்கடி கழிவுநீர் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மக்கள் அவதிப்படுகின்றனர். இப்போதுள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப அவற்றை மாற்றித் தருமாறு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இவை தவிர மேலும் பல கோரிக்கைகளை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கின்றேன். அவற்றையும் நான் பேசியதாக கருதி அவை குறிப்பில் பதிவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஓர் எளியவனாக இந்த கோரிக்கைகளை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இவை நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. இப்படித்தான் காட்சிக்கு இளையவரான ஒருவர் என் வயதிலும் இளையவராக ஏறத்தாழ 65 முன் இந்த பேரவையில் தனது கன்னி பேச்சை தொடங்கினார். அது வெறும் பேச்சல்ல, விவசாயிகளுக்கான உரிமை குரல். திருக்குவளை என்னும் சிற்றூரில் பிறந்து திருவாரூர் என்னும் சிறு நகரத்தில் வளர்ந்து திராவிடமே தனது இயக்கமாகவும் தமிழே தனது மூச்சாகவும் கொண்டு இளம் வயதிலே பொதுவாழ்வு பணிகளை மேற்கொண்டு மொழி காக்க சிறை சென்று கலை, இலக்கியம்,
நாடகம், திரைப்படம் என அனைத்திலும் தனித்துவமான தமிழால் திராவிட கொள்கையை எடுத்துரைத்து மக்களுடைய பேராதரவுடன் 1957 குளித்தலை தொகுதியில் முதன்முறையாக இந்த பேரவைக்குள் வந்த அந்த எளிய மனிதர் முத்தமிழிங்கர் கலைஞர். 13 தேர்தல் களத்தில் தோல்வியே காணாத வீரராக சட்டமன்றத்தை 60 அலங்கரித்து சாதனை படைத்தவர். 5 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று அதிக காலம் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை வழங்கியவர். மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றியவர். அவரை இந்திய அரசியல் திரும்பி பார்த்தது. டெல்லி அவர் சொல் கேட்டது. 13 தமிழ் கொடியை கையில் ஏந்தி அவரது கைகள் இந்திய சுதந்திரத்தின் 25 விழாவின் பொழுது தேசிய கொடியை கோட்டை கொத்தளத்தில் ஏற்றது இந்தியாவில் உள்ள அனைத்து முதல்வர்களுக்கும் அந்த உரிமையை பெற்று தந்தவும் அவர்தான். இந்திய சுதந்திரத்தின் 50 விழாவில் முதல்வராக அவர்தான் கோட்டையில் கொடியேற்றினார். முத்தமிழிங்கர் கலைஞர் எனும் மகத்தான இந்த தலைவர் பெற்றுத்தந்த உரிமையை இந்திய சுதந்திரத்தின் 75 விழாவில் கொடியேற்றி நிலைநாட்டினார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். கழக தலைவரின் 150 அரசியல் அனுபவத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த வெகுமதிதான் முதலமைச்சர் எனும் அந்த பெரும் பொறுப்பு. இந்திய ஒன்றியத்திலேயே முதல்வர்களில் முதல்வர் என்று பாராட்டு அவரது ஓயாத உழைப்புக்கு கிடைத்த தனிச்சிறப்பு. நான் முத்தமிழிஞர் கலைஞருடைய மடியில் தவழ்ந்தவன். மாண்புமிகு முதல்வர்களுடைய வழியில் நடப்பவன். என் தொகுதி மக்களின் உரிமைக்கு குரல் கொடுப்பேன். தமிழ்நாடு அனைத்துறையிலும் சிறந்து விளங்கிட அயராது பாடுபடும் நம் முதல்வருக்கு துணையாக நின்று உழைப்பேன் என்று உங்கள் வாயிலாக உறுதியளிக்கிறேன். நன்றி.